கரெக்ட். கொண்டு அந்த பயலை உண்மையாமா என்ன பொய்க்கா பெயர்லாம் போட்டு வச்சிருக்கேன். மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க போட்டுக்கடா. தூக்கு போட்டுக்கும் போது யாக உள்ளத்தோட அப்படி சிரிச்சுக்கணும். புரிச்சிருப்பு புரிச்சிருப்பு நீ எழுதி கொடுத்த மரண வாக்கு மூலத்தை படிக்கிறேன். நான் எங்கெங்க எழுதி கொடுத்தேன்? உன் வாழ்க்கையதான் பிளே பாக்க ஆச்சாடா. நான் எழுதி வச்சிருக்கிறேன், இதை படிக்கிறேன் கேளு. மரண வாக்கு மூலம் சிரிச்சுக்கோ சிரிச்சுக்கோ. நான் தூக்கு போட்டுக் கொள்ள காரணமானவர்கள் யாருமே இல்லை. கயிறு கட்டிக்கிறாடா நீ, இந்த கயிறுல தொங்குடா. என் காதல் தோல்வி இதயத்தை சின்னாபின்னமாக்கி விட்டது. இனி இந்த உலகில் உயிரோட இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஆகவே நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் எங்க எங்க முடிவுக்கு வந்தேன்? நீங்கெல்லாம் சேர்ந்துதானே இந்த முடிவு பண்ணீங்க அப்படின்னு ஒரு வரி எழுதிவிடுங்க. சரி, நீ தூக்குல ஆடு, நான் அங்க உட்காந்து எழுதுறேன். இந்த இதுல ஒரு கையெழுத்த போடு. அது நீங்களே போட்டீங்களா? அப்ப ஒண்ணு செய்ய, நீ இறங்கிக்க, நான் தூக்கு போட்டு தொங்குறேன். போறேன் போற. முன்னால வந்து கொஞ்சம் புனிச்சுக்குங்க. சரி எழுதுனியா? கொண்டு போடுவேன், நல்லா போடுறேன் போடு. வேணா இருக்குடா அங்க கையிட்டு போடுச்சுன்னா அங்க பேன எடுத்துட்டு போலாம். என்ன நீ செய்த முடிவுதானம்மா? நாங்க எவ்வளவோ சொல்லி கேட்காம யானை தந்தாலே மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இப்ப வருத்தப்பட்டு என்னமா செய்யறது? ஆமா, அவசர புத்தினால அப்படி சொல்லிட்டேன். அந்த மன்னார் மேல இருக்கிற ஆத்திரத்தினால் இந்த கிழவனை கட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அம்மா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கம்மா. அது எப்படியம்மா முடியும்? அப்படி செய்தா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? பத்து பேத்துக்கு முன்னால தலை நிமிந்து நடக்க முடியுமா? அம்மா, இது மரண வாக்கு மூலம் பாக்கியத்தை வச்சுதான். இப்ப நீ செத்து போன மாதிரி மாதிரி தானே மாதிரி தாண்டா நீ தீர்க்காயசா இருப்ப. அப்படியே செத்து போன மாதிரி இருந்துகிட்டு மூணு மணி நேரம் மூத்த விரிச்சு பிடி. மூணு மணி நேரமா பிடி பிடி? ஆமா, இத பாத்துட்டு இங்க போறாடா. ஆட்டா கடல போய் பண்றது அப்ப இங்க படுற செத்து போன மாதிரி பாத்துக்கிறான். பெருமா கோயில பெரிய மணி அடிக்கிறப்பேன். என்ன பாயும் கணத்துல தள்ளிடாதீங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நித்திடுங்க. அப்படி பாயும் கணத்துல தள்ளிட்டா நான் உயிர் வாழ மாட்டேன், வாழ மாட்டேம்மா. ரெடி, ஒன் டூ. என்ன மன்னர் செத்து போயிட்டாலே? காதலிக்கிறேன்னு கண்ணத்துல அற வாங்கிக்கிட்டு வருகிறா. இப்ப எப்படி மன்னாரே
அடிபட்ட நேரத்துல நீ அடிக்கடி அவனுக்கு உதவி செஞ்சது அவன் சொல்லிக்கிட்டே இருப்பானே. அம்மா லீலா பெருவாழ்வு வாழ தங்கள் சித்தம் என் பாக்கியம்.